நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப தமிழக சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் விலக்கு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டபடி நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான சட்டமன்ற சிறப்பு கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு விலக்கு விவகாரத்தில் ஆளுநர் கடமை தவறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சென்னையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் மசோதாவை ஆளுநர் 142 நாட்கள் கிடப்பில் போட்டதாகவும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கும் முன்பே ஆளுநர் அதனை திருப்பி அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நீட் விலக்கு மசோதா தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மை சம்பந்தமானது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதி கூட்டமைப்பில் இணைய அதிமுக விரும்பவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அழைப்பை நிராகரித்து ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். கூட்டாட்சி மற்றும் சமூக நீதி கோட்பாடுகளை வென்றெடுக்க அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் இணையுமாறு காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 37 தலைவர்களுக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அனுப்பிய கடிதத்தில் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்துவிட்டு நீட் போன்ற மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மொத்தம் 74,416 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பெறப்பட்டன. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சி வார்டுகளில் போட்டியிட 14,701 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 23,354 பேரும், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 36,361 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கட்டிய கட்டிடங்களுக்கு மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், சொத்து வரி ஆகியவற்றை 5 மடங்கு அதிகமாக விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுமதியற்ற கட்டிடத்திற்கு சீல் வைத்த நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரருக்கு எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. மேலும் ஆக்கிரமிப்புகளையும் விதிமீறல்களையும் கண்டறிய ட்ரோன் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும், ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு 5 மடங்கு அதிகமான மின் கட்டணம், சொத்து வரி, குடிநீர் கட்டணத்தை விதிக்கும்படி உத்தரவிட்டனர். நடிகர் விஜய் மற்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இடையே நேற்று நடந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை விஜய் மக்கள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. நேற்று மாலை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் நடிகர் விஜயை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேசினார். இந்த சந்திப்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் புகைப்படம் தற்போது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சை அருகே ஆசிரியர் திட்டியதாக கூறி பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல உள்ளூர் அருகே உள்ள பருத்தியப்பர் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த வித்யா என்ற மாணவி ஒரத்தநாடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிறு வயதிலேயே தாய் இருந்ததன் காரணமாக பாட்டியின் வளர்ப்பில் இருந்துள்ளார். அண்மையில் மாணவியை சசிகுமார் என்ற கணித ஆசிரியர் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி வித்யா இன்று தனது அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்புடைய தொன்மை வாய்ந்த ராமர் சிலையை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் ஆலந்தூரில் உள்ள SCASL என்கிற தனியார் ஷிப்பிங் பிரைவேட் நிறுவனத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ரகசிய சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 அடி உயரமுடைய பழமை வாய்ந்த ராமர் கற்சிலை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் சிலையை ஜெர்மனிக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. மதுரையில் காணாமல் போன வளர்ப்பு நாயை கண்டுபிடித்து தருவோருக்கு 5,000 ரூபாய் பணம் பரிசு வழங்கப்படும் என்று போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவம் மக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. SS காலனியைச் சேர்ந்த ஃபெரோஸ்கான் என்பவர் வளர்த்து வந்த நாய் ஒன்று கடந்த 2ஆம் தேதி இரவு காணாமல் போயுள்ளது. இந்த நிலையில் நாயை தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாயை கண்டுபிடித்து தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் காக்கி நிறத்தில் உயரம் குறைந்த 11 வயதுடைய வளர்ப்பு நாய் கழுத்தில் மணி அணிந்திருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
கோவை அருகே ஆவேசமாக தாக்க வந்த காட்டு யானை பழங்குடியின மக்கள் பேச்சை கேட்டு அமைதியாக சென்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தூமனூர் பிரிவு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஒற்றை காட்டு யானை பேருந்தை கண்டதும் ஆவேசமாக ஓடி வந்து தாக்க முயன்றுள்ளது. இதனையடுத்து பேருந்திலிருந்த சில பழங்குடியின மக்கள் அந்த யானையை பார்த்து ஓ போ சாமி என சப்தமிட்டதும் அந்த யானை அமைதியாக வனப்பகுதிக்குள் திரும்பியது. தெரியுது